செம்மை கல்வி பாடம் மனம் வழங்குபவர் நா சிவா. வகுப்பு 5 தனிமைப்படுதல். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 வகுப்புகளில் அகந்தை பற்றியும் அதை அறிந்து கொள்ளும் குணங்களான இச்சை, பெருமை, பொறாமை ஆகியனவற்றை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். இந்த வகுப்பில் அகந்தை மிகுதியால் தனிமைப்படுதல் நிகழ்வதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது, ஒரு மனிதருக்கு அகந்தை குணம் மிகுந்துவிட்டால் அவர் எப்படி தனிமைப்படுத்திக் கொள்கிறார் என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் பார்க்கலாம். இந்த வகுப்பிற்கான பெரும்பாலான கருத்துகள் உரை நூலில் இருந்தும், தனிமை ஏது தற்கொலை ஏது என்ற தலைப்பில் உள்ள நல உரையிலிருந்தும் தொகுக்கப்பட்டுள்ளன. மனிதகுலம் சந்திக்கும் துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் அகந்தை என்பதை முந்தைய வகுப்புகளில் நாம் சில எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கிக் கொண்டோம். பொருந்தா செய்கை துன்பம் ஆகும் என்று உரை நூலில் துன்பம் படலத்தில் சாப்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பொருட்களோடும் மனிதர்களோடும் பொருந்த இயலவில்லையோ அவைகளோடு போராடாமல் விலகி இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். எவற்றோடு பொருந்துகிறோமோ அவைகள்தான் நமக்காக படைக்கப்பட்டவை. அகந்தை கொண்டு காரண காரியங்களை முன்வைத்து பொருந்தாதவற்றை இழுத்து பிடிக்கும் பொழுதுதான் அங்கு துன்பம் விளைகிறது. புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்காகத்தான் படைக்கப்படுகின்றன. மனிதர்கள் அந்த வாழ்தலை தாண்டி அவர்களது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித பிறவியின் நோக்கம் என்னவெனில், மனிதர்களுடைய வாழ்க்கை புவி, அண்டம், இறை ஆகியவற்றை பற்றி புரிந்து கொள்வதற்காகத்தான். வெற்றி தோல்வி நோக்கங்களே அல்ல. மனிதர்கள் தங்களுக்கு இருக்கும் அகந்தையினால் வெற்றி தோல்வியை நோக்கமாக கொண்டிருந்தால் இன்பமாக வாழ இயலாது. இச்சையினால் கிட்டும் பொருட்களினாலோ அல்லது பொறாமையினால் பிறர் துன்பப்படுவதை பார்த்து ரசிப்பதினாலோ தற்காலிகமாக மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அது நிச்சயமாக இன்பம் இல்லை. இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்குமான வேறுபாடு என்ன? மகிழ்ச்சி தற்காலிகமானது. சூழலிலும் தனக்கும் ஏதேனும் மாறுபாடு ஏற்பட்டால் அது மறைந்து போகும். ஆனால் இன்பம் என்பது இவ்வாறானது அல்ல. இன்பம் நிலை பெற்றிருப்பது. தனக்கும் சூழலிலும் எது நிகழ்ந்தாலும் ஒரே நிலையில் இருப்பதுதான் இன்பம். ஒரே நிலையில் இருப்பது என்பது பற்றற்ற அல்லது உணர்ச்சிகள் அற்ற நிலையில் இருப்பது அல்ல. இன்பம் என்பது ஒரு உணர்வு. உணர்வு நிலையானது. அது எப்பொழுதும் நம்முடன் இருப்பது. மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்ச்சி. யாருடைய பேச்சாவது நமக்கு மகிழ்ச்சி தரலாம் அல்லது ஒருவரை பார்க்கும்போது உற்சாகமடையலாம். இந்த புறத்தில் இருந்து தூண்டப்படுபவை யாவும் உணர்ச்சிகள். இவை யாவும் தற்காலிகமானவை. இன்பத்தை புறத்திலிருந்து தூண்டவோ சிதைக்கவோ இயலாது. தாங்கள் தனிமையில் இருப்பதாக பெரும்பான்மையினர் கருதுகின்றனர். இவ்வாறு கருதுபவர்கள் தனியாக இருப்பதாக, அதாவது வேறு எவரும் அவர்களுடன் இருப்பதில்லை என்று மட்டும் பொருள் அல்ல. எவரொருவர் பல மனிதர்களோடு இருந்தும் மனரீதியாக நாம் தனியாக இருப்பதாக கருதிக்கொள்கிறார் அல்லது தனிமைப்படுத்திக் கொள்கிறார் என்று பொருள். ஒன்று, அவர் வாழும் சூழலில் அகந்தை கொண்டிருந்தால்
இந்த எண்ணம் நிச்சயமாக வரும். அல்லது அவர் வாழும் சூழல் சீராக இருந்தால் அவர் அகந்தையுடன் இருக்கிறார் என்று பொருள். இந்த சமூகத்தில் வாழும் மக்களிடம் எத்தனை பணமோ செல்வமோ உறவோ இருந்தாலும் அகந்தையினால் புலம்புகிறார்கள். ஆனால் இயல்புகளோடு வாழும் பொழுது புலம்புவதற்கு வழியே இல்லை. நாம் இயல்போடு வாழ்கையில் பிறருடைய இயல்பினை மதிக்கையில் எவர் மீதும் புகார் நிச்சயமாக இருக்காது. நாம் இச்சை கொண்டனவெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்று புலம்புகிறோம். எந்த எண்ணத்தில் அல்லது நம்பிக்கையில் இவை எல்லாம் கிடைக்கும் என்று நாம் பிறந்தோம்? நாம் வேண்டிய அல்லது விரும்பிய ஒன்று நமக்கு தடுக்கப்படுகிறது என்றால் அது நமக்கு பொருந்தாது என்பதனால்தான் படைத்தவரால் அது மறைக்கப்படுகிறது. இதற்கான மறைமொழியை நாம் முன்பே பார்த்தோம். அது செல்லக்கூடாத பாதைகள் அடைக்கப்படுகின்றன. மோதி திறந்து சென்றால் உள்ளே நிகழும் அனைத்திற்கும் அவரவரே பொறுப்பு. அது உங்களது இயல்பை சிதைக்கும் என்பதனால்தான் அது உங்களுக்கு மறைக்கப்படுகிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை நடத்துபவர்கள், அதாவது தாங்கள் தனியாக இருப்பதாகவும் செயல்படுவதாகவும் கருதுபவர்கள்தான் சமூகத்தில் பெரும்பான்மையினர். அவர்கள் வெறுமனே கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த தருணத்தில் கடமை எனும் சொல்லோடு பொருந்தும் சில வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வோம். அவை பொறுப்பு, தொண்டு மற்றும் ஒப்படைப்பு. அறிதலில் மட்டுமே செய்வது கடமை எனப்படும். புரிதலில் செய்வது, அதாவது புரிந்து கொண்டு செய்வதுதான் பொறுப்பு. உணர்ந்து செய்வது தொண்டு. உணர்வே இல்லாமல், உணர்தலே இல்லாமல் செய்வது ஒப்படைப்பு. இதுவே இந்த நான்கு சொற்களுக்குமான சுருக்கமான பொருள். இவற்றை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். கடமை. ஒரு செயலை செய்யும் பொழுது அதை காரண காரியத்தோடு மட்டுமே பார்த்து அறிந்து கொண்டு செய்வது கடமை. கடமை என்பதே கடன் என்ற சொல்லின் நீட்சிதான். கடன் என்பது ஒருவரிடம் ஏதோ ஒன்றை வாங்குவதோ கொடுப்பதோ மட்டுமல்ல. சிந்தனை அளவில் நாம் ஒருவருக்கு ஏதோ ஒன்றை பெறவோ கொடுக்கவோ வேண்டும் என்று இருப்பதும் கடன்தான். நமக்கு ஒருவர் ஏதோ ஒரு சமயத்தில் நம் தேவையை அறிந்து நிறைவேற்றி இருக்கிறார். அதை அவருக்கு திருப்பி எப்பொழுதாவது தேவைப்படும் பொழுது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது கடமை, அதாவது சிந்தனை அளவில் கடனை குறிக்கும். கடமை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நாம் நம் குடும்பத்தில் அல்லது சுற்றத்தில் இருந்தாலும் நாம் தனி மனிதராக மட்டுமே வாழ இயலும். கடமை என்பது ஒரு மிக குறுகிய எல்லை கொண்டது. கடமைக்காக மட்டுமே இருப்பவருடன் எந்த குடும்பமும் இருக்காது. இரண்டாவது பொறுப்பு. பொறுப்பு என்பது புரிதலுடன் செய்யும் செயலை குறிப்பது. ஒரு செயலையோ மனிதரையோ புரிந்து கொண்டு செய்வதுதான் பொறுப்பு. உடன் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ற புரிதல்களை எல்லாம் மேம்படுத்தி கொண்டே செல்வதுதான் பொறுப்பான செயல். உதாரணமாக, காய்கறி எப்படி வெட்ட வேண்டும், உப்பு காரம் என்றால் என்ன என்பதெல்லாம் அறிதல். ஆனால் நம்முடன் இருப்பவர்களின் தேவை என்ன, சுவை விருப்பம் என்ன ஆகியனவையெல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல சமைப்பதுதான் பொறுப்பு. ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு பொறுப்புணர்வு தேவை. ஒவ்வொருவரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்காகவும் சிந்திக்க வேண்டும், அவர்களுக்காகவும் செயல்பட வேண்டும்.
சமூகத்தில் பெரும்பான்மையினர் கடமையாற்றுபவர்களாக இருந்தாலும் ஒரு சிலர் பொறுப்புடன் சிந்திப்பதாலும் செயல்படுவதாலும் தான் சில துறைகளும் சில குடும்பங்களும் இயங்குகின்றன. எல்லாருமே கடமைக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தால் சமூகம் இயங்கவே இயங்காது. அடுத்தது தொண்டு. உணர்ந்து செய்வது தொண்டு. எதிரில் இருப்பவரை புரிந்து கொள்ளலாம், ஆனால் இதுவரை பார்க்காதவரை எப்படி புரிந்து கொள்வது? உணரத்தான் முடியும். அவர்களுடைய தேவை என்ன, நிலை என்ன என்பதையும், அவர்களோடு எப்படி இயைந்து வாழ்வது, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற கேள்விகளை படைத்தவரிடம் எழுப்பும் பொழுது வேண்டுபவரின் புரிதல்களுக்கு அப்பாற்பட்டு உணர்வின் வழியாக சமூகத்தை பற்றி அறிமுகங்கள் நமக்கு கிடைக்கும். எங்கோ ஒரு ஊரில் துயரம் இருக்கிறது என்பதை நீங்கள் நேரில் பார்க்கவில்லை, ஆகவே நீங்கள் அதை அறிந்து கொள்ளவும் இல்லை. அறிந்து கொள்ளாத ஒன்றை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் உணர்ந்து அங்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு உண்டு. ஆகவே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்றால் அதற்கு புரிதல் மட்டுமே போதாது. இந்த உணர்தலை படைத்த இறைதான் வழங்க இயலும். தொண்டு செய்தவர்களுக்கெல்லாம் இயற்கையை பற்றியோ மனிதர்களை பற்றியோ எல்லா புரிதல்களும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. படைத்தவரிடம் இருந்து உணர்தல் என்ற ஒன்று கிட்டும் பொழுது அறிதலும் புரிதலும் தேவையற்றது. இவ்வாறு உணர்ந்து செய்வதுதான் தொண்டு. நம் மரபில் இறை தொண்டர்கள் பலர் இருந்துள்ளனர். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இறை தொண்டாற்றியவர்களே. இறை தொண்டு என்பது வெறுமனே சில மந்திரங்களை சொல்லி பூசை செய்வதை குறிப்பது அல்ல. தன்னை சுற்றியுள்ள அல்லது எங்கோ உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்னல்கள் வரும்பொழுது அதை இறையால் உணர்த்தப்பட்டு அந்த மனிதர்களுக்கு தேவையான பணியாற்றுபவர்கள்தான் இறை தொண்டர்கள் என்று வழங்கப்பட்டனர். அடுத்ததாக ஒப்படைப்பு. உணர்தலும் இல்லாமல் செய்வதுதான் ஒப்படைப்பு. சமூகத்தை பற்றியோ எதிரே இருப்பவரை பற்றியோ எந்த உணர்தலும் இல்லை எனும் போதிலும் அவர்களுக்கு பொருத்தமான பணிகளை செய்யும் பொழுது அது ஒப்படைப்பு என்று கருதப்படும். ஒப்படைப்பு குணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதரோடோ சமூகத்தோடோ ஒரு துளி பலனையும் எதிர்பாராமல் பொருந்தி வாழ இயலும். நிச்சயமாக இறையிடம் நம்மை ஒப்படைத்து கொள்ள வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் முதலில் நம்முடன் இருப்பவர்களிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைப்பு என்பது வெறுமனே கொடுத்து வைப்பதில்லை. கேள்விகள் தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருவரிடம் பழகவோ வாழவோ முடிந்தால் அதுவே ஒப்படைப்பு. நாம் இந்த பாடத்தின் தொடக்கத்தில் இன்பத்தை புறத்தில் இருந்து தூண்ட முடியாது என்பதை பார்த்தோம். அறியாமையில் இருக்கும்போதுதான் இன்பத்தை உணர இயலும். ஏனெனில் அறிதல் எப்போதுமே தம்மை புறத்தை நோக்கி இழுத்துச் செல்லும். புலன்களால் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒரு வரையறை வேண்டும். அதற்காக அறிதலே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதல்ல கருத்து. அறிதல் தேவைதான். அவை நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான திறப்புகள் அல்ல. அறிதல் இயல்பாக நிகழ்வது. மனிதர்களுக்கு மட்டுமன்றி எல்லா உயிரினங்களுக்கும் அறிதல் தேவை. அறிதல் இல்லையென்றால் எந்த உயிரினத்தாலும் தாம் வாழும் சூழலில் வாழ இயலாது. அறிதல் மூலமாகத்தான் சூழலை அல்லது புறத்தை புரிந்து கொள்ள இயலும். எப்பொழுது நாம் இயல்புகளை உணர்கிறோமோ அப்பொழுதுதான் புறக்காரடிகளுக்கு ஆட்படாமல் இன்பமாக இருக்க இயலும். பொருந்தாதவர்களோடு இருப்பதோ
அவர்களோடு வேலை செய்வதோ ஒரு சுய தண்டனை. அதாவது தாமே தம்முடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளுதல். இதுதான் மனிதர்களை தனிமைப்படுத்தும். மனப்பூர்வமாக வாழ இயலவில்லை எனில் அல்லது ஒரு செயலில் மனப்பூர்வமாக ஈடுபட இயலவில்லை என்றால் எத்தனை மனிதர்களோடு இருந்தாலும் அவர் தனிமையில் வாழ்கின்றார் என்றுதான் பொருள். நம்முடைய பிறப்பே விருப்பப்படி வாழ்வதற்காகவே. எப்பொழுதும் சமரசம் செய்வதற்கோ சமாளிப்பதற்கோ சிக்கல்களை தள்ளி போடுவதற்கோ நாம் இங்கு படைக்கப்படவில்லை. இங்கு தனிமைப்படுதல் என்று குறிப்பிடப்படுவது ஒவ்வொருவரும் தம்முடைய தனித்த இயல்புகளை தனித்தன்மைகளை விட்டு வாழ்வதை குறிப்பதல்ல. யாரும் இல்லாமலோ அல்லது சுற்றம் இருந்தும் ஏதும் எவரும் இல்லாதது போல் இருத்தல்தான் தனிமை என்று குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மைகள் உண்டு, அதாவது தனித்த இயல்புகள் உண்டு. ஒருவர் தன்னுடைய தனித்தன்மைகளுடன் மற்றவருடைய இயல்புகள் கெடாமல் வாழ வேண்டும். இயல்புகளை சிதைத்து கொண்டால்தான் தனிமைப்படுதல் ஏற்படுகிறது. பெருமையோடு எவரோடும் வாழவோ உறவாடவோ முடியாது. பெருமை என்பது முந்தைய வகுப்புகளில் பார்த்தது போல தம்மை உயர்வாக கருதுவது. எப்படி நம்மை உயர்வாக கருதி கொண்டு இன்னொருவரோடு இருக்க இயலும்? அதேவேளை நம்மை தாழ்வாக கருதி கொண்டும் மற்றவர்களோடு வாழ முடியாது. படைப்பில் எந்த ஒரு பொருளும் சமம் இல்லை. இங்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மைகள் உண்டு என்பதை முன்பு பார்த்தோம். படைத்தவர் வழங்கிய தனித்தன்மை இயல்புகள் மீது மதிப்பிடுவதற்கு நாம் யார்? அப்படி மதிப்பிடுவதால்தான் உயர்வு தாழ்வு என கருதி அந்த இயல்புகளை இழந்து நம்மையும் சூழலையும் அழித்துக் கொள்கிறோம். தனிமைப்படுவதற்கு இன்னொரு காரணம் பிறர் மீது வைக்கும் நம்பிக்கைதான். நான் ஒருவரை நம்பினேன், ஆனால் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று நாம் பல தருணங்களில் சொல்வதுண்டு. ஒருவேளை பிறரிடம் சொல்லவில்லை என்றாலும் நாம் நம் மனதிற்குள் நினைப்பதுண்டு. பிறர் மீது நம்பிக்கையும் வைக்கக்கூடாது, அவர்கள் மீது சந்தேகமும் படக்கூடாது. நம்பிக்கைகளை விட விருப்பங்களும் வேண்டுதல்களும் மேலானவை. நாம் தனியாக படைக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை சந்தேகம் ஆகியவைகளுக்கு அப்பாற்பட்டு பல உள்ளன அல்லது பலர் உள்ளனர். ஆகவே நாம் கடமைக்காக மட்டுமே பணியாற்றக்கூடாது. சக மனிதர்களை புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். ஒரு சமூகத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் அதை உணர்ந்து செய்ய வேண்டும். அவர்களது தேவையை இறை நமக்கு உணர்த்தட்டும். நாம் செய்யும் பணியின் விளைவு எதுவாகினும் அதன் மீது சிறு பற்று கூட இல்லாமல் இறையிடம் ஒப்படைக்க பழக வேண்டும். இப்படி இருக்கையில் தனிமை என்ற நிலை எந்த காலத்திலும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு யாருமே இல்லை அல்லது ஒத்துழைப்பதற்கு யாரும் வரவில்லை என்ற நிலை வந்தால் அந்த தனிமையை முதலில் கொண்டாடுங்கள். ஏனெனில் இப்பொழுது உங்களுக்கு உதவுவதற்கு இறைவனும் இறைவியும் வந்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். மனிதர்களற்ற நிலை என்பது அங்கு இறை தன்னை முழுவதுமாக நிறைத்து கொண்டது என்றுதான் அதன் பொருள். ஆகவே எந்த நிலையாயினும் இறையிடம் நமக்கு பொருத்தமான விருப்பமான வாழ்க்கையை வழங்கு என்று வேண்டிவிட்டு அமைதியாக காத்திருக்க வேண்டும். இப்படி பொறுமையுடன் இருப்பதுதான் பொறுப்பு என்பதாகும். கடமைக்கும் கடனுக்கும் வாழ்க்கை நடத்தாமல் பணிகளை செய்யாமல் பொறுப்புடன் இருந்தால் தனிமை என்ற நிலை வராது.
எந்த சிக்கலாக இருந்தாலும் இங்கு நாம் தனித்து விடப்படவில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தீர்க்கப்படாத அல்லது தீர்க்கப்பட முடியாத சிக்கல் என ஒன்றுமே இல்லை. நம்முடைய சிந்தனையையும் எண்ணங்களையும் சீர் செய்துவிட்டால் எல்லா சிக்கல்களுக்கும் வழி அல்லது தீர்வு கிடைக்கும். ஒரு தீராத நோய் என்று ஒன்றை நினைத்து கொண்டு எத்தனை விதமான மருத்துவ முறைகளை கையாண்டாலும் அது சரியாகாது. சிந்தனையை சீர் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. சீரற்ற சிந்தனைகளின் விளைவு புண்படுதல், இதுவே துயரம் என்றாகிறது என்று உரைநூலில் துயரம் படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு சீர்நிலை என்பது ஒரே மாதிரி சிந்திப்பதை குறிப்பதல்ல. ஒவ்வொருவரும் இயல்பில் இருந்து தனித்தன்மைகளுடன் இயங்கும் பொழுது அவரவருக்கு பொருத்தமானவற்றை பற்றிதான் சிந்திக்க இயலும். எப்பொழுது பிறருடைய பாதைகளை பற்றி சிந்திக்க துவங்குகிறோமோ அப்பொழுது சிந்தனையின் சீர்நிலை கெடுகிறது. அது எப்படி மற்றவரின் பாதைகளை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையின் சீர்நிலை கெடும் என்ற கேள்வி எழுகிறது. உதாரணத்திற்கு, நாம் தெருவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம் அருகேயோ எதிரிலோ வருபவரை பார்த்து கொண்டு மட்டுமே நடந்தால் நாம் தடுமாற வாய்ப்பு உண்டு. புறத்தே நிகழ்வதுதான் அகத்தேயும் நிகழும். ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதைகள் அல்லது இயல்புகள் இருக்கின்றன எனும்போது நாம் பிறருடைய பாதையில் செல்லவும் கூடாது, பிறரை நம்முடைய பாதையில் இழுத்து வரவும் கூடாது. இதுவே ஒவ்வொருவருடைய சுயத்தை மதித்து செயல்படுதல் ஆகும். இறுதியாக, இயல்பினை புரிந்து கொள்ளும் பொழுது முதலில் தம்முடன் உறவாட இயலும். அப்போதுதான் தனிமை அறுந்து போகும். உறவெனப்படுவது உள்ளுரை சிவத்தை உணர்தல் என்று உரைநூலில் உறவு படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருத்தமானவர்களோடோ ஒரு கூட்டத்திலோ இருப்பதுதான் தனிமையை நீக்கும் என்பதல்ல, அது ஒரு துவக்கம். எப்பொழுது ஒருவர் தம்முடன் உறவாடத் தொடங்குகிறாரோ அப்போதுதான் தனிமை நீங்கும். இதற்கு மேல் ஏதுமில்லை, எவருமில்லை என்ற எண்ணத்தை நிறுத்த வேண்டும். இதற்கு மேல் செல்வதற்கு பல இடங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் அரவணைப்பதற்கு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இதற்கு மேல் நம்மிடம் வருவதற்கு நற்செல்வங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் வாழ்வதற்கு நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. பொறுமையுடனும் விருப்பத்துடனும் இருந்தால் தனிமை நிச்சயமாக விலகும். நான், எனது, என்னால், எனக்காக என இங்கு ஏதும் இல்லை. நாம் உண்ணும் உணவு நமக்காக என்று எண்ணுவது உண்டு. அது உண்மையில் நமக்குள் இருக்கும் பல கோடி நுண் உடலிகளுக்கானதுதான். இப்படி இருக்க நாம் செய்யும் செயல்கள் யாவும் நமக்கானது மட்டுமல்ல, அதில் பிற மனிதர்களும் உயிரினங்களும் உள்ளடக்கம். இப்பொழுது எண்ணி பாருங்கள், நாம் தனியாக இருக்கிறோமா என்று. இந்த வகுப்பு நிறைவடைந்தது. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. செம்மை வெளியீட்டக நூல்கள் செம்மைவனம் .org என்ற இணையதளத்தில் கிடைக்கும்.